வணக்கம் நண்பா. நோஃபேப் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்க நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் நோஃபேப் சேலஞ்சில் எவ்வளோ டேஸில் இருக்கீங்க அப்படின்ட்டு, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தாங்க நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல, ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. முந்தானையில் தான் எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை தான் நான் இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோஃபேப்னால் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அது எனக்கு நான் சொல்கிற வீடியோலேயே சொல்கிறேன் பாருங்கள். முந்தானையில் நான் வந்து ஒரு வேலை விஷயமாக கிளம்பிட்டு இருந்தேங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அவசரமாக கிளம்பி பைக்கில் தான் போனேன். அப்படி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு டிராஃபிக். டிராஃபிக்கில் எனக்கு 3-4 நிமிஷம் வந்து டைம் போயிடுச்சு. சரி, இனிமேல் கொஞ்சம் ஸ்பீடாக போய் ஸ்பாட்டுக்கு போயலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னும் கொஞ்சம் அவசரமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனேன். அப்படியே போயிட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கார் போச்சு. கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக போச்சு, எல்போர்டு மாட்டியிருந்தாங்க. சரி, இவங்க இப்போதைக்கெலாம் போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணேன், சைடு வாங்கினேன். அப்படியே வாங்கினோடனே திடீர்னு ஆப்போசிட்டில் வந்து ஒரு லாரி வந்துருச்சு. அதில் கவனிக்காமல் நான் பாட்டுக்கு சைடு வாங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மைண்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வேலை செய்யலை. கரெக்டாக நம்மளோட சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுண்டு விரல் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடைவெளி தான் எனக்கும் அந்த லாரிக்கான இடைவெளி. ஆனால் அதில் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேன். ஒரு 100 அளவில் நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டேங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி நான் அந்த பெரிய கண்டத்துலேருந்து எப்படி நான் தப்பிச்சு வந்தேன்னு சொல்லிட்டு இன்னும் என்னால் நம்பவே முடியலங்க. எஸ், இதோ ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த டைமில் நான் என்ன பண்ணேன்ட்டு இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இமேஜ் மட்டும் மனசில் வருதுங்க. நான் கரெக்டாக அந்த டைமில் வந்து ஃபோக்கஸ்டாக எதுவும் கிளட்ச் ஏதோ அமுத்தியிருக்கேன், பிரேக் சம்திங் அமுத்தியிருக்கேன். ஆனால் லாரி வந்து வந்துருச்சுன்னு தெரியுது. ஆனால் இருந்தாலும் என் மைண்ட் வந்து டோட்டலாக வேலை செய்யலை. ஆனால் நான் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அந்த கார்லேயுமே மாட்டாமல் லாரிலையுமே மாட்டாமல் கரெக்டாக எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். நான் வந்துட்டு அங்கே ஓரமாக உட்காந்து தண்ணியெலாம் குடிச்சிட்டு ஒரு 1/2 நேரம் நான் வந்து எங்கேயுமே போகல. 1/2 நேரம் கழித்து எனக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிது. நம்மளோட உயிர் சக்தி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்மையாலுமே நான் வந்து கையெடுத்தே கும்பிட்டேங்க. அது உண்மையிலுமே ஒரு பிரமிப்பாகவே இருந்துச்சுங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது இந்த நோஃபேப் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது, நமக்கு லைஃப்பில் வந்து கிடச்சிட்ருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்மளை வந்து காப்பாற்றிருக்கேன்னு சொல்லிட்டு அதை நினைக்கும் போது உண்மையிலுமே எனக்கு பெருமையாகவே இருக்குது, நம்மளை ஆன்மாகனா பிறந்ததுக்கு. ஸோ அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியலங்க. என்னமே நான் வந்து ரொம்ப மனசுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது நம்மளும் இந்த நோஃபேப்பில் இருக்கிறதுனால, ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம நண்பர்கள் நீங்களே இருக்கிறதுனால எனக்கு இன்னமும் ரொம்ப பெருமையாக இருக்குங்க. எனக்கு வந்து நடந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உங்கள் லைஃப்பில், அதை நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணாமையே போயிருக்கலாங்க. நான் ஏன் இவ்வளோ வந்து இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா, அதாவது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உலகத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஆக்சிடெண்ட் ஆக போகுதுன்ட்டு நமக்கு தெரிகிற டைமில் நம்ம மைண்டு வந்து டோட்டலாக வேலை செய்யாது, ரொம்ப அப்செட் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம வந்து கம்பல்சரி வந்து ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் மாட்டிக்குவோம். இந்த உலகத்தில் வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதில் வந்து 70% வந்து சூழ்நிலைனால ஆகுது, ஆப்போசிட்டில் வண்டி வர்றதுனால சம்திங் ஆகுது. மீதி ஒரு 30% வந்து நம்மளாலே ஆகுதுங்க. ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணோம்னா, கொஞ்சம் செயல்பட்டோம்னா ஆக்சிடெண்ட்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம், மாட்டிக்காமல் கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம். ஆனால் நம்ம அந்த இடத்துல வந்து நம்மளோட கான்சன்ட்ரேஷன், நம்மளோட ஃபோக்கஸ்டு, நம்மளோட மைண்ட் செட் எல்லாமே நம்ம விட்டுறதுனால, அந்த இடத்துல பிளாங்காக இருக்கிறதுனால நம்ம வந்து ஆப்போசிட்டில் போய் அடித்து சம்திங் எப்படியோ ஆகி நம்ம வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிறோம். ஸோ எனக்கு அந்த டைமில் வந்து எதுவுமே வேலை செய்யலை, எதுவுமே இதாகலை தான். லாரி வந்தோடனே எனக்கு எதுவுமே வேலை செய்யலை. ஆனால் என்னையே அறியாமல் நான் கிளட்ச் அமுத்துனேன், திடீர்னு பிரேக் அமுத்துனேன், கீரை மாற்றினேன். என்னை என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியலைங்க. ஆனால் என்னையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை வந்து ஆக்கிரமிச்சதுன்னு கூட சொல்லலாம். எஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அப்படி தான். இன்னமும் அதை நான் அதுலேருந்து வெளியே வரவே இல்லைங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அது அந்த இடத்துல இருந்து அதை அனுபவிச்சிருந்தால் தான் புரியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே அடிப்படை நம்மளோட உயிர் சக்திங்க. ஸோ அதை நான் வந்து 100%க்கு 100% உண்மை நான் நம்புகிறேன். ஏன்னா முன்னாடியெலாம் நான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டும் போது
என்னோடய அதாவது நான் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன், என்ன ஒரு வண்டி வந்து சைடு வாங்கினாலும் எனக்கு வந்து பயம் ஆயிரும். என்னடா நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம், பின்னாடி திடீர்னு ஒரு வண்டி வந்து நம்ம சைடு வாங்கிட்டு போதே, அதாவது அது வந்து பெரிய வண்டி இருந்தாலும் சரி சின்ன வண்டி இருந்தாலும் சரி எனக்கு வந்து ஏதோ ஒரு பதட்டம் உள்ளே ஆக ஆரம்பிச்சிடும். அது என்னன்னே தெரியாது, ஏன்னா வண்டி வந்து நம்ம மேலே மோதிருமா அப்படிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நான் மைண்ட் செட்டில் தான் வண்டி நான் ஓட்டுவேன் முன்னாடிலாம், நோ ஃபேபர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் நோ ஃபேபர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பவரே கிடைக்குதுன்னு கூட சொல்லலாங்க. எப்படி சொல்கிறதுனா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன ஆகிறப்போகுது அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் கூட நான் இப்போ இருக்கிறேன். எஸ் எக்ஸட்டாக சொல்லணும்னா நான் இப்போ வந்து அப்படி தான் இருக்கிறேன். அந்த டைமில் நான் வந்து வண்டி வருது அது வருது அதெல்லாம் நான் பெருசாகவே நான் கண்டுக்கல, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். ஆனால் பழைய மாதிரி இருந்த மாதிரிலாம் நான் அந்த மைண்ட் செட்டில் இல்லைங்க. முன்னாடி சொன்னேன் கொஞ்சம் பதட்டமாக இருப்பேன் அப்படிலாம் சொன்னல, அப்படிலாம் நான் வந்து முந்தானல் வண்டியை ஓட்டல, நான் பாட்டுக்கு இதை வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். பட் அந்த லாரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பயம் தட்டிருச்சு எனக்கு. ஓகே ஏதோ ஒன்று பெருசாக நடக்கப்போகுது, ஏதோ ஒரு கண்டோ நமக்கு வரப்போகுதுன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக ஒரு 3-4 செகண்ட் ஏதோ கொஞ்சம் நான் அந்த டைமில் ஏதோ பண்ணாமல் இருந்தேன்னா கன்ஃபார்ம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிருக்கோங்க, பெரிய ஒரு ஆபத்தில் நான் மாட்டியிருப்பேன். பட் அந்த 3 செகண்ட் 2 செகண்ட் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நடந்து நான் எஸ்கேப் ஆகிட்டேன். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்கலாம், நம்பவே முடியாமல் பிரமிப்பாக இருக்கிற அனுபவங்கள்லாம் நிறையா இருக்கலாம். அதெல்லாம் நீங்களும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜஸ்ட் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் சேனல் அப்லோட் பண்ணுறேன், நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தானே. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு வந்துட்டே இருக்கும். நான் டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும், கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.